நம்ம விஜய் சேதுபதி ஆக்டிங்ல ரெடியான பீசா மூவியை ப்ரொடியூஸ் பண்ண சிவிகுமாரோடைய ப்ரொடக்ஷன்ஸ்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தமிழ் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி தான் ராஞ்சா. இந்த படத்தோடைய அஃபிஷியல் மோஷன் போஸ்டரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரை நம்ம ஜிவி பிரகாஷ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரஜின் தான் இந்த படத்தில் லீடாகவும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் அங்கே வராங்க. நீங்கள் எல்லா படத்துலையுமே மோஷன் போஸ்டர் எடுத்துக்கிட்டால் மோஷன் போஸ்டரை கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரே போஸ்டரை வச்சு ஏதோ வந்து டிசைன் பண்ணி அதை வந்து ஒரு 30 seconds இல்லை ஒரு 1 minute கிட்ட ஏதோ ஒரு வீடியோ மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புதுசாக படத்தில் இருக்க முக்கியமான ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 by 1 கட் பண்ணி அது எல்லாமே மொத்தமாக ஒரு ஒரு லூப் ஹோல் மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒன்று கனெக்ட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ப்ரோமோவை தான் டிசைன் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு லவ் பீஜியம் வரும். அந்த லவ் பீஜியம்க்கு அப்புறமா ஏதோ ஒரு காதல் கதை இந்த படத்தில் இருக்கு. அதை தாண்டி ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷனாக வந்து படத்தில் ஸ்க்ரீன் பிளேயை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க போல. அண்ட் ஃபைனல் கிளைமேக்ஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அண்ட் இந்த படத்தோடைய கண்டென்ட் நல்லா இருந்ததுனால இப்போ இந்த படத்தை ஒரு பேனர் ரிலீஸாகவும் கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படத்தோட தெலுங்கு டபுள் விஷனும் மலையாள டபுள் விஷனும் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ம தமிழ் சீரீஸ்லாம் நிறைய ஆக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. மெயினாக வந்து எல்லா சீரீஸுமே சன் டிவியில் மேக்ஸிமம் ஹிட்டாக இருக்குது. விஜய் டிவி சீரீஸ்லையும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நடித்த முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் கூட இந்த படத்தில் முக்கியமானவர்களாக வந்துட்டு போகிறாங்க. அண்ட் ஓவராலாக இந்த மோஷன் போஸ்டர் பார்க்குறப்ப ஒரு பக்காவான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி நமக்கு ரெடியாகிருக்கு. கூடி சீக்கிரம் இந்த படம் நமக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த வருஷத்துலேயே இந்த படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங்கில் டீசர் ட்ரெய்லர்னு 1 by 1 ஒரு அப்டேட்டாக கொடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க. நீங்கள் இன்னும் இந்த படத்துலேயே மோஷன் போஸ்டர் பார்க்கல அப்படின்னா இந்த மோஷன் போஸ்டர் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மோஷன் போஸ்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. சலன்வா இந்த மாதிரி தமிழ் மூவி அப்டேட்ஸ் நிறைய ஓடிடி மூவி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம SRS CA TV சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் இது போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்.